வணக்கம். இன்றைய முக்கிய செய்தி, தமிழகம் முழுவதும் அரசு ஊழியர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனிமேல் இது கட்டாயமாக நீங்கள் செய்ய வேண்டும். அதிர்ச்சியில் இருக்கிறீர்கள் அரசு ஊழியர்கள், அது என்ன அதிர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் என்ன எச்சரிக்கை, இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள், இலவச மானியம் எல்லாத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் முதல் அலை கொரோனா பாதிப்பின் போது தடுப்பூசியின்றி உயிர் பலி ஏற்பட்டு வருகிறது. தற்போது இரண்டாவது அலையின் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்டது. அனைத்து மக்களுக்குமே தடுப்பூசி போடுவதற்கு பணிகளை தமிழக அரசு செய்து வருகின்றனர். அதனால பார்த்தீங்கன்னா நோய் குறைந்து வருகிறது. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள், அலுவலர்கள், தடுப்பூசி போடாதவர்கள் அருகே உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு சென்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள வேண்டும். பின்னர் தடுப்பூசி போட்டுக்கொண்ட விவரத்தினை பள்ளி கல்வித்துறை மூலம் இணையதளத்தில் உள்ள COVID-19 லிஸ்டில் அப்டேட் செய்ய வேண்டும். அதில் முதல் தவணை தடுப்பூசியா, இரண்டாவது தவணை தடுப்பூசியா, எத்தனை தடுப்பூசி என்று பதிவிட வேண்டும். இதனை அந்தந்த மாவட்ட முதன்மை அலுவலர்கள் அனைத்து பள்ளிகளுக்கும் தெரிவித்து தடுப்பூசி போட்டுக்கொள்ள அறிவுறுத்த வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. அதாவது பார்த்தீங்கன்னா தனியார் மற்றும் அரசு பள்ளியில் நீங்கள் வேலை பார்க்குற ஆசிரியராக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் தடுப்பூசி போட்டுக்கோங்க. தடுப்பூசி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா COVID-19 லிஸ்ட் இருக்கும், அந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தடுப்பூசி போலனா கன்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி போட சொல்லி முதல் முதலில் உங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் தனியார் மற்றும் அரசு பள்ளிகளில் வேலை பார்க்கும் ஊழியர்கள், ஆசிரியர்கள் யாராக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு போய் தடுப்பூசி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தகவலை பார்த்தீங்கன்னா அனைத்து பள்ளிகளுக்கும் அனைத்து கல்லூரிகளுக்கும் இந்த ஒரு தகவலை அனுப்பி வைக்குமாறு பள்ளி கல்வித்துறை இன்று அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இது மாதிரின டெய்லி அறிவிப்புகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு கீழே இருக்க பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.